ஹலோ எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு மிடில் கிளாஸ் மாம் ஸ்பெஷல் சேனல். இன்னைக்கு இந்த வீடியோவில் ஓம வாட்டர் அதை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். அதோட பெனிஃபிட்ஸ் என்னென்னு பார்க்க போகிறோம். இந்த ஓம வாட்டர் நீங்கள் குடிச்சிங்கன்னா 7 பெனிஃபிட்ஸ் கிடைக்கும். என்னென்னு வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். நீங்கள் இது வரைக்கும் மிடில் கிளாஸ் மாம் ஸ்பெஷல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணி க்ரோயிங் மிடில் கிளாஸ் மாம் ஸ்பெஷல் சேனலுக்கு புதுசாக ஒரு மெம்பர் ஆயிக்கோங்க. பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு அப்டேட் ஆகும். ஃபஸ்ட்டு ஓம வாட்டர் குடிக்கிறனால என்னென்ன பெனிஃபிட்ஸ்னு தெரிஞ்சுக்கோங்க. அதுக்கப்புறம் அதை எப்படி பண்ணுறதுன்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். நம்ம குழந்தைங்களுக்கு எவ்வளோ கொடுக்கணும், பெரியவங்களுக்கு எவ்வளோ கொடுக்கணுங்கிறத தெரிஞ்சுக்கலாம். நீங்கள் முன்னாடியே ரெடி பண்ணி வச்சிட்டிங்க அப்படின்னா அது காலியாகிற வரைக்கும் நீங்கள் யூஸ் பண்ணலாம், கெட்டும் போகாது. ஓம விதையில் கூட நீங்கள் ஓம வாட்டர் ரெடி பண்ணலாம். நான் இப்போது ஓம சத்தில் எப்படி ரெடி பண்ணுறதுங்கிறத சொல்கிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போய் எப்படி ரெடி பண்ணுறதுங்கிறத பார்க்கலாம். கடைசியாக அதுக்கு முன்னாடி பெனிஃபிட்ஸ் என்னென்னங்கிறத பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பெனிஃபிட்ஸ் என்னென்னா, நம்ம குழந்தைங்களுக்கு கோலிக் பெயின்னு சொல்லுவாங்க, அதாவது வயிற்று இழுத்துக்கும். 0 to 3 months குழந்தைங்களுக்கு அந்த வயிறு இழுத்துச்சு அப்படின்னா என்னென்னு சொல்ல தெரியாமல் அழுதுகிட்டே இருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி குழந்தைங்களுக்கு ஒரு ஸ்பூன், அதுக்கும் கம்மியாக ஒரு 1/2 ஸ்பூன் அளவு நீங்கள் அவங்களுக்கு ஓம சத்து வாட்டர் கொடுத்தீங்க அப்படின்னா அவங்களுக்கு கோலிக் பெயினே வராது. இல்லை நான் சத்து அதாவது ஓம சத்து வாட்டர் கொடுக்கலை அப்படின்னு நீங்கள் விருப்பப்பட்டீங்கன்னா அவங்களுக்கு மசாஜ் டெக்னிக்ஸ் இருக்குது. அந்த மசாஜ் டெக்னிக்ஸை ஃபாலோ பண்ணி டெய்லி அவங்கள லூக் வார்ம் வாட்டரில் குளிக்க வச்சிங்க அப்படின்னா அவங்களுக்கு டைஜஷன் ப்ராப்ளம் எதுவுமே வராது. மசாஜ் எப்படி பண்ணுறதுங்கிற லிங்க்ஸை நான் கீழே போடுறேன், அந்த வீடியோக்குள்ளே போய் பாருங்கள். செகண்ட் பெனிஃபிட் வந்து ப்ரெக்னென்ட் உமனுக்குங்க. இந்த ஓமச்சத்து வாட்டரை நீங்கள் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கும்போது குடிச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு ஏற்படுற டைஜஷன் ப்ராப்ளம் எல்லாமே கிளியர் ஆகிடுங்க. ஆனால் ப்ரெக்னென்ட் உமன் அதிகமாக குடிக்கக்கூடாதுங்க. உங்களுக்கு 1 ஸ்பூன் இல்லை 2 ஸ்பூன் அவ்வளோதான் உங்களுக்கு எலிஜிபிள். ஏன்னா நீங்கள் அதிகமாக குடிச்சிங்கன்னா சூடு பிடிச்சிக்கும். சூடு பிடிக்கும்போது நிறையா தண்ணி இன்டேக் நீங்கள் குடிச்சிக்கிட்டே இருக்கணும். நார்மலாகவே ப்ரெக்னென்ட் உமன் நிறையா வாட்டர் இன்டேக் பண்ணணும். ஸோ இது வந்து 1 ஸ்பூன் அளவு நீங்கள் குடிச்சிங்கன்னா போதும். நெக்ஸ்ட்டு தேர்டு, டைஜஷன் ப்ராப்ளம். டைஜஸ்டிவ் ப்ராப்ளம் யாருக்கெல்லாம் இருக்கோ, அதாவது சின்ன குழந்தைங்கலேருந்து பெரியவங்களுக்கு வரைக்கும் டைஜஸ்டிவ் ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னா நல்லா சாப்பிட்டதுக்கப்புறம் இது ஒரு 1/4 டம்ளர் அளவுக்கு நீங்கள் பெரியவங்க குடிச்சிங்க அப்படின்னா நல்லா ஏப்பம் வரும். ஏப்பம் வந்ததுக்கப்புறம் நம்ம ஃபுட் எல்லாமே சாப்பிட்டதெல்லாம் டைஜஸ்டிவ் ஆகிடும். இதே சின்ன குழந்தைங்க அப்படின்னா 0 to 3 months 1/2 ஸ்பூனு, 4 to 11 month இன்ஃபண்ட் குழந்தைங்களுக்கு 3/4 அளவு டீஸ்பூன் அளவு கொடுத்தீங்கன்னா போதும். 1 இயர் மேலே இருக்க குழந்தைங்களுக்கு 1 ஸ்பூன், அப்புறம் 2 இயர் ஆச்சுன்னா 2 ஸ்பூன், இப்படி நீங்கள் ஆட் பண்ணிகிட்டே போகலாம். உங்களுக்கு சீக்கிரமாக டைஜஸ்ட் ஆகிடும். அசிடிட்டி உள்ளவங்களுக்கும், அதாவது 4th பெனிஃபிட்ஸ், அசிடிட்டி உள்ளவங்களுக்கும் இது நீங்கள் குடிச்சிங்க அப்படின்னா ஒரு 1/2 டம்ளர் அப்படின்னா அவங்களுக்கும் அசிடிட்டி ப்ராப்ளம் இருக்காது. 5th, நெக்ஸ்ட்டு மென்ஸ்ட்ரல் ப்ராப்ளம் உள்ளவங்க இதை நீங்கள் ரெகுலராக குடிச்சிட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கு மென்ஸ்ட்ரல் ப்ராப்ளம் எல்லாமே கிளியர் ஆகிடுங்க. 6th பெனிஃபிட்ஸ் என்னென்னா, கோல்டு காஃப் இருக்கிறவங்களுக்கும் அதை நீங்கள் குடிச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு கோல்டன் காஃப் வராது. குழந்தைங்களுக்கு உர மருந்து நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னா, அதாவது 0 to 3 months குழந்தைங்களுக்கு உர மருந்து கொடுத்தீங்க அப்படின்னா அவங்களுக்கு கோல்டன் காஃப் வராது. உர மருந்து எப்படி பண்ணணும், அது எப்படி குழந்தைங்களுக்கு கொடுக்கறதுங்கிற லிங்க்கை நான் கீழே போடுறேன், அந்த வீடியோ பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. லாஸ்ட் பெனிஃபிட்ஸுங்க, 7th one, வெயிட் லாஸ் பண்ணணும்னு நினச்சிங்க அப்படின்னா நீங்கள் ரெகுலராக இதை இன்டேக் பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா வெயிட் லாஸ் ஆகிடுவீங்க. இப்போது நான் ஓம சத்து இருக்கு இல்லைங்களா, அதை வச்சு எப்படி பண்ணுறதுங்கிறத சொல்கிறேன். ஓம விதை இருந்துச்சுன்னா அது 2 ஸ்பூன் எடுத்து இந்த சுடுதண்ணியில் நல்லா போட்டுட்டு பபுள்ஸ் வர வரைக்கும் பாயில் பண்ணிங்க அப்படின்னா நீங்கள் அது சுண்டுற அளவுக்கு சுண்டிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் அதை எடுத்து வச்சு ஸ்டோர் பண்ணிவிட்டு நீங்கள் யூஸ் பண்ணலாம். இதே ஓம சத்து அப்படின்னு கடையில் கேட்டிங்க அப்படின்னா இந்த மாதிரி பேக்கெட்டில் கொடுப்பாங்க. இது ஸ்டோன்ஸ் மாதிரி, கல்கண்டு மாதிரி இருக்கும். அதில் ஒரே ஒரு ஸ்டோன், அதாவது 2 டம்ளர் அளவுக்கு நீங்கள் தண்ணி எடுத்துகிட்டு நல்லா பாயில் பண்ணதுக்கப்புறம் இந்த ஒரே ஒரு ஓம சத்து மட்டும் உள்ளே போட்டுட்டு மூடி வச்சுட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிடணும். அடுப்பை ஆஃப் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் அது கண்டெய்னரில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. அது நீங்கள் எப்போல்லாம் டைஜஸ்டிவ் ப்ராப்ளம் ஏற்படுது, அசிடிட்டி ப்ராப்ளம் ஏற்படுதுங்கும் போது அது நீங்கள் உங்கள் குழந்தைங்களுக்கு கூட நீங்கள் அந்த 1 ஸ்பூன் அளவு எடுத்து கொடுத்துட்டீங்க அப்படின்னா கெட்டும் போகாதுங்க. இது தீர்ற வரைக்கும் அதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். சின்ன குழந்தையிலேருந்து பெரியவங்களுக்கு வரைக்கும் எவ்வளோ குவான்டிட்டி கொடுக்கணுங்கிறத நான் லிஸ்ட் அவுட் பண்ணியிருக்கேன், பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இந்த மாதிரி உங்களுக்கு யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன் வேணும்னா மறக்காமல் மிடில் கிளாஸ் மாம் ஸ்பெஷல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.
கூடவே பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்படின்னா தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு ஒன்றுக்கொன்னே நோட்டிஃபை ஆகும். தேங்க்ஸ்.